இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வந்து வேறு எதுக்காவது ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்க போகிறோம், ஒரு வேளை கருத்தரிச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறோம், இல்லை சிறுநீரக கல் இருக்குது அது நகர்ந்துருச்சா அது கரைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக அல்ட்ராசவுண்ட் எடுக்க போகும்போது, அடடா உங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்கே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கேள்விப்படுவோம். இப்போ வந்து இந்த பித்தப்பை கல்லுங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வயிறு வலி வந்து பித்தப்பை கல் சார்ந்த நோய்களை தாண்டி ஒரு வேறு ஏதோ ஒன்றுக்காக பரிசோதனை செய்யும் பொழுது அடையாளமாக காணப்படுகிற ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி பலருக்கும் இருக்குது. இந்த பித்தக்கல் உண்மையிலேயே என்ன பிரச்சனை பண்ணுது, இந்த பித்தக்கல்ல பார்த்துட்டோம், பார்த்த உடனே அதை உடனடியாக கல்லை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கிடணுமா, இல்லை நம்ம விட்டோன்னா பெரிய லெவலில் பின்னாடி நோய்களாக வருமா, இப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இதை பற்றின ஒரு புரிதலும் தெளிவும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பித்தப்பை கல், கிட்னி ஸ்டோன் மாதிரி சிறுநீரக கல் மாதிரி ஒரு நிறையா தண்ணி குடித்து வெளியேற்றுற விஷயம் கிடையாது. கல்லை கரைச்சி இப்போ சிறுநீரக கல்லுன்னா ஒரு சின்ன கல்லாக இருக்குது, ஒரு 3 mm இருக்குது, 5 mm இருக்குதுன்னா மருந்தே இல்லைன்னா கூட நிறைய நீர் வெளியேற்றக்கூடிய உணவுகள், நல்ல வாழைத்தண்டு, முள்ளங்கி, பார்லி கஞ்சி, இல்லை நிறைய தண்ணி குடிக்கிறது பண்ணாலே அந்த சிறுநீரக கல் வந்து கரைஞ்சோ இல்லை அப்படியே உருண்டோ வெளியே போயிடும். ஆனால் பித்தக்கல் அப்படி கிடையாது. ஏன்னா பித்தக்கல்லுடைய உருவாக்கமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் இருக்கும்பாங்க. நிறைய கொழுப்பும் கொஞ்சம் உப்பும் சேர்ந்து பித்தக்கல் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா நிறைய உப்பும் கொஞ்சம் கொழுப்பும் சேர்ந்து, 2 வகையில் வந்து கொழுப்பும் உப்பும் சேர்ந்து ஒரு கலவையாகத்தான் அந்த பித்தக்கல் வந்து உருவாகுது பித்தப்பைக்குள்ளே. முதல்ல அது வந்து ஒரு சேறு மாதிரி, ஸ்லட்ஜ் அப்படிம்பாங்க, சேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் சேரக்கூடிய அந்த கொழுப்பு உப்புக்கள் சேர்ந்து உருண்டு திரண்டு முதல்ல மல்டிப்புள் ஸ்டோனாக குட்டி குட்டி கல்லாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரே கல்லாக பெரிய கல்லாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது பெரும்பாலும் வந்து சிறு கற்களாக இருக்கும் பொழுது ஒரு அந்த அந்த கூட அந்த பித்தப்பையனுடைய சுவரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுவே லேசாக கரைஞ்சி போயிடும். பல நேரங்களில் அது வந்து பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. எப்படி சிலருக்கு பிரச்சனை வருதுன்னா, இந்த கல் வந்து ரொம்ப அளவு பெருசாகி நல்ல ஒரு 1.2 cm மேலே போகுது, ஒரு 12 mm மேலே இருக்கும்போதுனா அந்த பித்தப்பையினுடைய பாதையில், பித்தப்பையினுடைய அந்த ஒரு அந்த அதனுடைய பாதைன்னு சொல்லுவோம், அந்த பாதை பகுதியில் இந்த கல் போய் அடைச்சிக்கும். அந்த லூமன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த லூமனை போய் அடைச்சிக்கிச்சின்னா பித்த நீர் உள்ளே வீங்கிக்கிட்டே வந்து பித்தப்பையில் அலர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும், அதனோட சுவர் இன்ஃப்ளேம் ஆகும், அது சமயத்தில் வெடித்து அதிலிருந்து பித்தநீர் வந்து பெரிட்டோனியல் இதெல்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன் தான், பெரும்பாலும் வந்து அது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. சரி, நம்ம எப்படி அதுக்கு கவனமாக இருக்கணும்னா, முதல்ல பித்தப்பை கல் நிறைய வர விடக்கூடாது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து தெளிவான இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டா பித்தப்பை கல் வந்துடும் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. சிறுநீரக கல்லுனால் நம்ம சொல்லிடலாம், ஆக்சாலிக் அமிலம் நிறைய இருக்கிற தக்காளி பழம் எடுக்கக்கூடாது, அதிகபட்ச சுண்ணாம்பு சத்து சேர்க்கக்கூடாது, முட்டைக்கோஸ் சேர்க்கக்கூடாது, காலிஃப்ளவர் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் சிறுநீரக கல்லுக்கு சொல்லிடலாம். பித்தக்கல்லுக்கு வந்து இன்ன உணவில் தான் பித்தக்கல் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. எப்போ வருதுன்னா, சரியான நேரத்தில் சரியாக சாப்பிடாதவங்களுக்கு வரும். ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, நம்ம பாட்டுக்கு நினச்ச நேரம்லாம் வந்து யாராவது ஒரு நான் விரதம் இருக்கிறேன் சரியாக சாப்பிட்றதில்ல அப்படி இருக்கிறவங்க, சில நேரங்களில் வந்து பல பேரும் வந்து நேரம் இல்லை, காலையில் எனக்கு அவசர அவசரம் கிளம்பி போக வேண்டியிருக்கு, காலை சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறத ரொம்ப ஒரு சந்தோஷமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாடை தவிர்க்கிறவங்க, இரவு ரொம்ப நேரம் கழித்து வந்து சாப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய நார்பொருள் தேவையான அளவு எடுக்காமல் இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 22 g நார் வேணும்னு சொல்லி இன்றைக்கி நவீன உணவு அறிவியல் சொல்லுது. அது ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் நிறைய கீரை காய்கறி பழங்கள் சாப்பிட்டா தான் அந்த நார் வரும். நான் வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் சாய்ஸ் அதிகம், நிறைய கோழிக்கறியில் அதுலேருந்து நார் கிடச்சிரும். நார்பொருள் சரியான அளவில் சேரலைனாலும் இந்த கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. இதை தாண்டி ரொம்ப மன உளைச்சல், பதட்டம், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் மன ஒரு பரபரப்பான ஒரு மனதில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த பித்தக்கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல காரணங்கள்னால் இந்த பித்தக்கல் உருவாகுது. அதுக்கப்புறம் சரி, கல் வந்திருக்கு, நம்ம வந்து தற்செயலாக நம்ம வந்து ஒரு படம் எடுத்து பார்க்கும்போது கல் வந்திருக்கு, உடனடியாக போய் அறுவை சிகிச்சை பண்ணிடுவோம், இது என்றைக்காவது பெருசாக பூதாகரமாக வந்துடும், அது வெடிச்சிரும் இல்லை உடஞ்சிரும்னு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம திரும்ப நம்ம எதை வந்து இழந்தோம், என்ன மாதிரியான வாழ்வியலை தொலைச்சிட்டு இந்த மாதிரி பரபரப்புக்குள்ளே போய் சரியாக சாப்பிடாமல் இருந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டை செம்மைப்படுத்தினாலே இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
அப்படி இல்லை இது வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குமா அப்படிங்கிறத வந்து நாமளே சில சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த பித்தப்பை வந்து ரொம்ப வீக்கம் இருக்கா, இந்த கல் வந்து ரொம்ப போய் அழுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம வலது விலா எலும்புடைய கடைசி விலா எலும்பு இருக்கு இல்லையா, வலது பக்கத்தில் நம்ம விலா எலும்புகள் இருக்குது. இந்த விலா எலும்புடைய கடைசி எலும்புக்கு கீழே நல்ல உள்ளங்கையை அது மேலே அழுத்திட்டு நல்ல மூச்சை இழுத்து நல்ல உடலை மூச்சை இழுத்து வெளியிட்டோன்னா அந்த உள்பக்கத்தில் இருக்க அந்த பித்தப்பையினுடைய ஃபண்டஸ் பகுதி வந்து நம்ம கையில் உணர்கிற அளவுக்கு வெளியே வந்ததுன்னா ஒருவேளை அந்த பித்தப்பை வீக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் மருத்துவர்கள் வந்து இதை வந்து ஒரு சோதனையாகவே செய்வாங்க. ஒருத்தரை படுக்க வச்சு பித்தப்பை வலியாக இருக்கா, இவனுக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வலியும் அதில் இருக்க அஜீரண தொந்தரவும் பித்தப்பையினுடைய அழற்சியினால் இருக்காங்கிறத மருத்துவர் வந்து ஒருத்தரை படுக்க வச்சு இந்த விலா எலும்பு பகுதியில் கையை வச்சு அழுத்தி அதில் அவர் நல்ல மூச்சை இழுத்து வெளியிடும் போது கையை வச்சு அழுத்தியே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பேரே வந்து மர்ஃபி சின்ரோம்னு சொல்லுவாங்க, மர்ஃபி சைன்னு பேர். இந்த மர்ஃபி சைன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து பித்தப்பை அழற்சி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. எப்படி நம்ம வந்து மர்ஃபி ரேடியோவே இன்றைக்கி தொலைச்சிட்டோமோ அது மாதிரி பல பேர் இன்றைக்கி மர்ஃபி சோதனையே பார்க்குறதில்ல. எல்லோரும் உடனடியாக நேராக அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்து கல் இருக்கா உடனே நீ ஆப்ரேஷனுக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவசியம் இல்லாத விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு டயபெட்டிக்காக இருக்கீங்க, ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம், அந்த சர்க்கரை நோயாளியோடு சேர்ந்து இவருக்கு கல் 1.2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, பித்தப்பையினுடைய சுவர் பூரா ரொம்ப அழற்சியாக இருக்குது, தீவிர வலி வந்துக்கிட்டே இருக்குது, இப்படி எல்லா சைனும் சேர்ந்து இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை அவசியப்படலாம். அதனால் அறுவை சிகிச்சையை முதல் தேர்வாக நம்ம வச்சுக்கக்கூடாது. இப்படி பல காரணங்கள் இருந்து வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுடைய குடும்ப மருத்துவர் வலியுறுத்தி சொல்லி அதற்கு ஒரு பின்னணி காரணம் தெளிவாக இருக்கிற பட்சத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்ம அவசரப்பட்டு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு எந்த விதமான நம்ம சைட்லேருந்து செய்ய வேண்டிய உணவு மாற்றங்கள் எதையும் செய்யாமல் மருத்துவங்கள் எடுத்து அதை வந்து கரைப்பதற்கு உரிய வழி பார்க்காம உடனடியாக போய் அறுவை சிகிச்சை பண்ணுறேங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னும் என்ன ரொம்ப நகைச்சுவையாக என்னெல்லாம் நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், இந்த ரோடு பக்கமாக வந்தேன், இங்கே உங்கள் வீடு இருக்குது, அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு போனேன்னு சொல்லுவது நம்ம வழக்கம் இருக்கும். அது மாதிரி வேறு எதுக்காவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு வேளை கருப்பையில் வந்து ஒரு கட்டி இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ண போகிறேன்னு போகும்போது அந்த பக்கமாக போகிறேன், அப்படியே பித்தப்பை கல்லையும் எடுத்துடுறேன், அப்படியே அந்த பக்கத்தில் அப்பண்டிஸையும் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வயிற்றை நாங்கள் திறக்க போகிறோம், எனக்கோ ஒரு ஆப்ரேஷன் செய்கிறோம், அதோடு சேர்ந்து இந்த பித்தப்பையும் தூக்கிடலாம், எதுக்கும் உங்களுக்கு கல் இருக்குது, பின்னாடி இதுக்கு ஒரு தனி ஆப்ரேஷன் இருக்குது, பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இன்றைக்கு அறுவை சிகிச்சையில் நிறையா இருக்குது. அந்த மனோபாவம் தேவையில்லை. நமக்கு தேவையில்லாமல் எந்த உறுப்பையும் இறைவன் வந்து நம்ம உடம்பில் படைக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு நோய்வாய்ப்பட்டு சீழ்கோர்த்து அது நம் உயிருக்கு ஆபத்தாக வருகிறத தவிர மற்ற காரணங்களில் எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும், அப்பண்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பித்தப்பையாக இருந்தாலும் சரி, டான்சிலாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையில் நீக்கிறது ரொம்ப தவறான விஷயம். உணவை பொறுத்த மட்டுமில்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகளை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, அப்புறம் கீரைகள் இந்த மாதிரி, அப்புறம் நான் புலால் உணவு சாப்பிட்றவங்கன்னா கோழிக்கறி இது மாதிரி நார் உணவுகளை எண்ணெய் இல்லாமல் செஞ்சு சாப்பிடணும். எண்ணெய் பலகாரங்கள் நிறைய இல்லாமல் எடுக்கணும். மட்டனை அறவே தீர்க்கலாம். புலால் உணவுகள் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு வகைக்கு நல்லதான விஷயந்தான். அப்படி எடுத்துக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்ற ஒரு தன்மை வச்சுக்கணும். இன்னொன்று, சீன மருத்துவத்திலாம் ஆப்பிள் சிடார் வினிகர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. வினிகர் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், அது அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதையே ஆப்பிள் பழத்திலேருந்து இந்த வினிகரை எடுக்கிறாங்க, இயற்கையான முறையில் நொதிக்க வச்சு எடுப்பாங்க. அந்த நொதி நீரை வந்து ஒரு 10 சொட்டு போல் தண்ணியில் கலந்து எடுத்தோன்னா இந்த பித்தப்பை கல் போகிறதாக வந்து சீன மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது ஒரு எளிய நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு மாதிரி தான், அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். உணவுகளில் இந்த கட்டுப்பாடு வச்சுட்டு சரியான நேரத்துக்கு எடுத்தோன்னா பல நேரத்தில் நம்ம பித்தப்பையிலேருந்து கல்லுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், குடல் புண்கள், அஜீரணம், அப்புறம் வந்து இறப்பையினுடைய மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்துலேயும் பித்தப்பையில் வரக்கூடிய புண்களில் ஏற்படக்கூடிய குறிகுணங்கள் மாதிரியே அதே இதை ஒட்டிய குறிகுணங்கள் இருக்கும். அப்போ நம்ம அல்சரையும் கேஸ்ட்ரைட்டிஸையும் ட்ரீட் பண்ணாலே பித்தப்பையினுடைய கல் வந்து முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம மிமிக்கா ரெண்டும் ஒரே மாதிரியான குறிகுணங்களை காட்டுறதுனால எல்லாமே பித்தப்பையினால தான் நினச்சி முதல் தேர்வாக அதை போய் நீக்கிற ஒரு உத்திக்கு போகாமல் முதல்ல அஜீரணத்தை சரி பண்ணி அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ்குரிய மருத்துவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்பட்டிருந்த ஒரு அஜீரண வலியோ ஏதோ இருந்ததுன்னா நம்ம அவசியம் இல்லாமல் பித்தப்பை எடுக்க வேண்டிய ஒரு சம்பவம் நடக்காது. அதனால் எதனால் ஏற்படுது, என்ன நமக்கு நடந்திருக்குது, அறுவை சிகிச்சை அவசியமாங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு
அதற்கான விஷயத்துக்கு போகணுமே ஒழிய முதல் தேர்வாக பித்தப்பை நீக்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது.